ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி செம்ம சூப்பரான ஹெல்த்தியான ஒரு சைட் டிஷ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாங்க, 5 நிமிஷமே இதுக்கு அதிகம் தான். எல்லா விதமான குழம்புக்கும் இதை வச்சு சாப்பிட்லாங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ரசத்துக்கு அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். எங்கள் அம்மாவோட ஸ்பெஷல் ரெசிபி, என்னுடைய ஆல் டைம் ஃபேவரெட்னு சொல்லுவேங்க. வாழைத்தண்டு வாங்கினா நான் எப்போவுமே இதை கொஞ்சமாக செஞ்சுருவேன். இப்போ நான் ஒரு வாழைத்தண்டை கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேங்க. மோரில் தண்ணியில் தான் சேர்த்துருக்கேன். நல்லா அந்த நாரெல்லாம் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. எவ்வளவு சின்னதாக கட் பண்ண முடியுமோ அவ்வளவு சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு ஒரு மசாலா ஒன்று அரைச்சிக்கணுங்க. அதுக்காக 3/4 அளவுக்கு தேங்காய், 2 பெரிய பால் பூண்டு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 2 காஞ்சமிளகாய் சேர்த்துருக்கேங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரியே காஞ்சமிளகாய் எடுத்துக்கலாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாங்க. 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இந்த ரெசிபிக்கு தேங்காய் எண்ணெய் தாங்க நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா சூடான பிறகு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்து தாளிச்சுக்கலாங்க. கூடவே கொஞ்சமாக ஜீரகமும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 2 காஞ்சமிளகாய் கிள்ளி சேர்த்துக்கலாங்க. தாளிதம் நல்லாவே பொரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம தண்ணி எல்லாம் வடிகட்டின வாழைத்தண்டை சேர்த்துக்கலாம். இந்த வாழைத்தண்டுக்கு வெங்காயம் தக்காளி எதுவுமே தேவையில்லைங்க. ஒரு 1/2 வாழைத்தண்டு இருந்தால் போதும், ஈஸியாக டக்குன்னு முடிச்சிடலாம். பெருசாக எந்த இது செலவும் கிடையாது. வாழைத்தண்டு எப்போவுமே ஒரே மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக இப்படி செஞ்சு கொடுத்து பாருங்கள். வாழைத்தண்டை சேர்த்து 1 நிமிஷத்துக்கு அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இது கூடவே 1/2 டீஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூனுக்கு சால்ட்டு சேர்த்துருக்கேங்க. சால்ட்டு இல்லை கல்லுப்பு எது வேணாலும் சேர்த்துக்கோங்க. நான் கல்லுப்பு தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ண பிறகு வாழைத்தண்டு வேக வைக்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. நிறைய தண்ணியெல்லாம் சேர்க்க வேணாம். இந்த வாழைத்தண்டு முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்தாலே போதும். வாழைத்தண்டு கொஞ்சம் வேகிறதுக்கு 1-5 நிமிஷம் டைம் ஆகும். இந்த வாழைத்தண்டு வேகிற டைம் தாங்க நமக்கு எக்ஸ்ட்ரா ஆகுமே தவிர, மற்றபடி சமைக்கிறது ரொம்ப ஈஸியாக முடிச்சிடலாம். வாழைத்தண்டு இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ தண்ணியெல்லாம் சேர்த்துட்டேங்க. இப்போ நான் ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடுறேன். 1-5 நிமிஷம் இருக்கட்டும். 5 நிமிஷமே அதிகம்தாங்க. வாழைத்தண்டோட சைஸை பொறுத்து தான். வாழைத்தண்டு பிஞ்சாக இருந்ததுன்னா சீக்கிரமாக வந்துடும், கொஞ்சம் முத்தலாக இருந்ததுன்னா கொஞ்சம் லேட்டாகும். அவ்வளோதான் வித்தியாசமே. வாழைத்தண்டில் இருக்கிற தண்ணி எல்லாமே வத்திடுச்சுங்க. நான் வந்து 4 நிமிஷம்தான் விட்டுருந்தேன், அதுலேயே வாழைத்தண்டில் தண்ணி எல்லாமே வத்திடுச்சு. வாழைத்தண்டு நல்லாவே வெந்திருக்குங்க. வாழைத்தண்டு இப்படி தான் வேகும். வாழைத்தண்டு வெந்த மாதிரியே தெரியாதுங்க, ஆனால் நல்லாவே வெந்திருக்கு. இப்போது நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்த தேங்காயை பவுடர் ஃபார்மில் அரைச்செடுத்துக்கலாம். தண்ணியே சேர்க்கக்கூடாதுங்க. ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் அப்படியே சேர்த்துக்கலாம். நான் என்னென்ன அரைச்சிருக்கேன்னு மறுபடியும் சொல்லிடுறேன். 3/4 அளவுக்கு தேங்காய், 2 காஞ்சமிளகாய், 2 பல் அளவுக்கு பூண்டு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், இத்தனையும் தான் சேர்த்துருந்தேன். சேர்த்துட்டு தண்ணியே சேர்க்காமல் பவுடர் மாதிரி அரைச்செடுத்துக்கணுங்க. அரைச்ச தேங்காயும் சேர்த்துக்கினேன். சேர்த்துட்டு அப்படியே நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. தேங்காயோட பச்சை வாசனை இதிலேயே போயிடும். இப்படியே 1-2 நிமிஷம் விட்டுட்டால் சூப்பரான வாழைத்தண்டு பொரியல் ரெடி. கேரளா ஸ்பெஷல் ரெசிபின்னே சொல்லுவாங்க. நிறைய வீடுகளில் இது செய்வாங்க. எனக்கு எப்போவுமே இது ரொம்ப பிடிக்கும். ரசத்துக்கு இந்த பொரியல் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். வாழைத்தண்டு வாரத்துக்கு 1 நாளாவது எடுத்துக்கணுங்க, ரொம்பவே நல்லது. வாழை மரத்தில் இருக்கிற எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. வாழைத்தண்டு, வாழைப்பூ, வாழைக்காய் எல்லாமே சேர்த்துக்கணும். வாழைத்தண்டு சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள், விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணும்போது இந்த பொரியல்லையே கொஞ்சமாக சாதம் போட்டு கலரி கொடுங்க. பொரியல் அதிகமாகவும் சாதம் கம்மியாகவும் போடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. அப்படியே மேலாட்டம் 1 டீஸ்பூன் நெய் இல்லை தேங்காய் சேர்த்து பாருங்கள், அவ்வளோதான். சூப்பரான வாழைத்தண்டு பொரியல் ரெடி ஆகிடுச்சு. சர்வ் பண்ணிறதுக்கு ஒரு பவுல்லே மாற்றி வச்சுட்டேங்க. இது வெறும்னே சாப்பிட்றதுக்கே அவ்வளோ பிரமாதமாக இருந்துங்க. வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த ரெசிபி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 1 கப்பு சாதத்துக்கு 2 கப் அளவுக்கு பொரியல் சாப்பிட்டா ஃபுல்லாக ஃபில்லிங்காக இருக்குங்க. இன்றைக்கி இந்த ரெசிபி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் நான் சொன்ன மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி வருதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே நம்மளுடைய உணவே அமுதம் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற புது வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உடனுக்கூட வந்து சேரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு நான் புது வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.